மருத்துவ படிப்புக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடங்களை ஒதுக்கீடு செய்வதற்கான கலந்தாய்வு. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 1500 மாணவர்களுக்கு அழைப்பு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. படிப்படியாக வலுப்பெற்று புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று 26 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொள்ளிடம் ஆற்றில் 1,30,000 கன அடி நீர்வரத்து. சீர்காழி அருகே வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் 3வது நாளாக தவிக்கும் 5 கிராம மக்கள். தீபாவளி பண்டிகையொட்டி திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி. நாளை முதல் 27ஆம் தேதி வரை சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கியது தமிழ்நாடு அரசு. ஒசூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். கேசிசி நகர் பகுதியில் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலமங்கலம் அருகே 5 ஏரிகளில் உடைப்பு. பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையிலும் வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிப்பு. தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க அதிரடி சோதனை. ஒரே நாளில் கடத்த முயன்ற 17 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். பெங்களூரு மாநகரை மீண்டும் புரட்டி போட்ட கனமழை. சாலைகளில் பாய்ந்தோடிய மழைநீரில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. அகில இந்திய ஒதுக்கீட்டில் MBBS OBC இடஒதுக்கீடு வழங்கியதில் விதிமீறல் புகார். பொதுப்பிரிவில் தேர்வு பெற்றவர்களையும் OBC இடங்கள் போல கணக்கு வைக்கப்பட்டதா என MP சு வெங்கடேசன் கேள்வி. கட்டடங்கள் மற்றும் வீடுகளில் உள்ள கழிவுநீர் தொட்டி கழிவுநீர் பாதையினுள் இறங்கி சுத்தம் செய்ய தனி நபரை நியமித்தால் கடும் நடவடிக்கை. உயிரிழப்பு ஏற்பட்டால் 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எச்சரிக்கை. குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுடன் பயணிப்பவர்கள் மீதும் வழக்கு பாயும். சென்னையில் புதிய போக்குவரத்து விதி அமல். ராமேஸ்வரத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை. ராமநாத சுவாமி கோயிலுக்குள் மழைநீர் புகுந்தது. சின்ன வெங்காயம் விலை கிலோ 100 ரூபாய் வரை கிடுகிடு ஏற்றம். கையிருப்பில் போதிய வெங்காயம் இல்லாததால் விலை உயர்ந்தும் பலன் இல்லை என பெரம்பலூர் விவசாயிகள் ஆதங்கம். பாம்பன் பாலத்தில் மீண்டும் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அதிகளவு நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. பெரம்பலூர் சுங்கச்சாவடி ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம். தீபாவளி அன்று தங்கள் குடும்பத்தில் தீப ஒளி ஒளிராது என்று கூறி முழக்கு. சாமி சிலைகளின் மீது இருந்த பூக்களை தனது தலை மீது வீசிய காட்டு யானை. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவும் காணொளி. பயிற்சி காவலர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தல். களரி, சிலம்பம், கராத்தே, அணிவகுப்பு சாகசங்களால் பார்வையாளர்கள் பிரமிப்பு.
குஜராத் சட்டசபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடிதம். யாரெல்லாம் வாக்களிக்கவில்லை என்பது கட்டாய வாக்கு நடவடிக்கை என்ற எதிர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.